அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 89வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா கோலாகலமாக தொடங்கியது. 24 பிரிவுகளில் ஆஸ்கர் விருதுகள் வழங்கப்படுகின்றன. திரைப்பட கலைஞர்களின் உயரிய விருதான ஆஸ்கர் விருது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள டால்பி திரையரங்கில் துவங்கியது. விழாவில் கலந்து கொள்வதற்காக குவிந்த திரையுலக பிரபலங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த விழாவில் இந்தியின் நடிகை பிரியங்கா சோப்ரா கலந்து கொண்டுள்ளார். சிறந்த துணை நடிகருக்கான விருது மூன் லைட் படத்தில் நடித்த மஹேர்ஷலா அலிக்கு வழங்கப்பட்டது. சிறந்த ஒப்பனைக்கான விருது சூசைட் ஸ்குவாட் திரைப்பட குழுவினர் அலிசாண்ட்ரோ ஜியார்ஜியா கிறிஸ்டோபர் வில்சன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. சிறந்த ஆடை வடிவமைப்பாளர் விருது கொலின் ஹட்வுட்க்கு வழங்கப்பட்டது. 1960ஆம் ஆண்டு முதல் திரைப்படங்களில் நடித்து வருவதற்காக கௌரவ ஆஸ்கர் விருது ஜாக்கி சானுக்கு வழங்கப்பட்டது. Life achievement award. Today, come here I just for enjoy it. I was in Germany for 3 months. Now I forget. Now, because the problem is, every young generation they speak English now. Around the world, take photo with all the famous people. Later on, I might sell it for charity. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்ச் 1ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு நடைபெறும் என்று அம்மாவட்ட வர்த்தக கழக தலைவர் சின்னப்பா அறிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்ற பெயரில் இயற்கை எரிவாயு மற்றும் எண்ணெய் எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதற்கு தமிழகம் முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக விவசாய சங்கங்கள், மாணவர் அமைப்பினர், தேமுதிக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் என பல்வேறு தரப்பினரும் கடந்த 10 நாட்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை திலகர் திடலில் விவசாயிகள், மாணவர் அமைப்பினர், பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு சட்டமன்றத்தை உடனே கூட்டி நெடுவாசலில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெடுவாசல் வாடிவாசல திறந்து விட்ட அடுத்த கட்ட போராட்டமா இங்க நெடுவாசலை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கோம். இந்த மீத்தேன் திட்டத்தை உடனடியாக நிரந்தர தடை போடவில்லை என்றால் இந்த போராட்டம் இன்னும் வலுவடைந்து கொண்டே போகும். அது ஒரு நாளாக இன்னைக்கே வந்து தடை பிறப்பித்தால் நாங்க இன்னைக்கே போராட்டத்தை கைவிடுறோம். இல்லனா நீங்க என்னைக்கு தடை பிறப்பிக்கிறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். இது எங்க அமைப்பின் சார்பாக மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த தமிழக விவசாய குடும்பத்தின் சார்பாக சொல்றோம். இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததுனால ஃபர்ஸ்ட் வந்து தூய்மை இந்தியான ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தீங்க. தூய்மை இந்தியானா என்ன? கிளீனா இருக்கணும், எல்லா இடமே கிளீனா இருக்கணும். ஒரு இடத்துல எச்சி துப்புனா அது வந்து தூய்மை இந்தியா இல்ல, அந்த ஸ்கீமுக்கு எதிரானதுன்னு சொல்றீங்க. அப்படின்றப்போ மீத்தேன் கேஸ் எடுத்தீங்கன்னா அது தூய்மை கிடையாதா? லேண்ட் பாதிக்கப்படாதா? நீர் பாதிக்கப்படாதா? காற்று பாதிக்கப்படாதா? எங்களோட ஊர் வந்து வானத்தை எதிர்பார்த்து மழைக்காக காத்துட்டு இருக்க ஊர் வந்து எங்க ஊர் வந்து இப்ப வந்து நாங்க இந்த அளவு மாத்திருக்கோம். எங்களோட இந்த ஒவ்வொரு மண்ணிலையும் எங்க விவசாயிகளோட ரத்தமும் வேர்வையும் தான் இருக்குது. அந்த அளவு போராட்டி இருக்கும். நான் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்டா அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்டா சொல்றேன். நான் ரொம்ப அந்த படிக்கும் போதே அவ்வளவு இவ்வளவு கஷ்டங்கள் விவசாயிகள் அனுபவிப்பாங்களா அப்படின்றதே நான் அப்பதான் பார்த்தேன். அந்த அளவுக்கு கஷ்டங்கள் அனுபவிச்சு நாங்க இந்த அளவுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஆனா நீங்க ஈஸியா வந்து எங்களை தூக்கி போட்டு எங்களை வந்து ஒரு ஒரு பொருட்டாவே என்ன வதைக்காம எங்க எங்கிட்ட வந்து எந்த ஒரு அனுமதியுமே கேட்காம நீங்க வர்றது வந்து எங்களால வந்து அனுமதிக்க முடியாது. சோ கண்டிப்பா அந்த வந்து எந்த விதத்திலும் நாங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்ச் 1ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு நடைபெறும் என்று அம்மாவட்ட வர்த்தக கழக தலைவர் சின்னப்பா அறிவித்துள்ளார். இதனிடையே வரும் மார்ச் 1ஆம் தேதி போராட்டக் குழுவினர் முதல்வரை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.